Hi friends, welcome to my channel Sri Ram Tailoring. Now, we will see a super model blouse. Neck is super 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 white tuni, black tuni, in the rende vechirukken ipo inda rendu tuniyai vechi evlo super ah model vekkalangiradha ipo inda video ku la poi paakalam vaanga video ku la poi paakalam ipo inda white color tunila enna panna poran paathinga naki naala madikiren idu konjama dhaan eduthathu idu vandu or scale alavukku na கட் பண்ணிக்கிடுதேன் ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிட்டு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஃப்ராகோட மெட்டீரியலில் தான் ஒரு ப்ளவுஸ் தைக்கணுண்டு வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு மீட்டர் துணி நம்ம லைனிங் துணி அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வைக்கணுங்கிறதுக்காக ஒயிட் கலரில் இப்போ நான் துணி வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் 30 பாயிண்ட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது மாடல் வைக்கிறதுக்கு இப்போ இதை நான் கோடு போட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா இதை அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஜாயிண்ட் மட்டும் கொடுத்து நீல பீஸ் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு ஸ்கேல் அளவுனா மர ஸ்கேல் அளவு எடுக்காதீங்க கண்ணாடி ஸ்கேல் அளவுக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப துணி வந்து அகலமாக இல்லாமல் கரெக்டாக நார்மலாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாமா நம்ம தேவை உள்ளதை இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து துணி வந்து ஒன்று போல் இல்லாமல் அதில் வந்து நம்ம ஒர்க் வச்சா நல்லா இருக்காது கலர் வந்து இவ்வளோ வித்தியாசமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிளாக்கு ஒயிட்டு ஒயிட்டுக்கு பிளாக்கு அப்படி வச்சா கலர் வந்து சூட்டாகவும் இருக்கும் மாடலை பார்க்க அழகாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரே அதாவது கலர் வந்து டல்லாக இருக்கும் அதில் வந்து ஒர்க் வச்சா நல்லாவே இருக்காது பார்த்துக்கோங்க அதனால தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி கலர் வந்து நல்லத்துக்கான கலராக சூப்பராக நம்ம மாடல் வைக்க எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்போதும் போல் ஒட்டு கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் நம்ம ரோப் தைப்போம் இல்லையா அப்படி நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீல பீஸாக இதை தச்சு எடுத்துக்கிட்டு துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நீட்டாக நம்ம தச்சு விட்டுக்கிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா 2 இன்ச் அகலத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது ப்ளவுஸில் இது நார்மலாக நம்ம கழுத்து மட்டும் அடித்து திருப்பியிருக்கிறோம் இங்கிறங்க 2 இன்ச் அகலத்தில் கட் பண்ணதை எப்படி வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்களா இப்படி வச்சு இங்கிறங்க இப்படி லேஸாக இப்படி மடக்கினா போதும் எப்படி வச்சுருக்கிறேன் ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு பார்த்தாக்கி இங்கே பாருங்கள் மொட்டு மாதிரி வரும் இருக்கும் மல்லிகை மொட்டு மாதிரி எப்படி இருக்குது இப்போ இதே மாதிரி தான் வச்சு அப்படியே தொடர்ந்தால் நெக்கை ஃபுல்லாக அடித்து விட போகிறேன் பாருங்கள் எதில் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் வைக்க போகிறேன் 1/4 இன்ச் தள்ளி வச்சோம்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இதை இப்படினாலும் வைக்கலாம் அப்படின்னாலும் திருப்பி வைக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் இப்படி வைக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பைப்பிங் எல்லாம் கொடுத்தா பார்க்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எப்படி வைக்கிறேன்னு தெரியுதா பாருங்கள் ஒரு துணிக்கு மேலே இன்னொரு துணி வச்ச மாதிரி வைக்கிறேன் இதை அப்படியே நம்ம தொடர்ந்தால் இந்த ஷோல்டரில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த ஷோல்டர் வரைக்கும் சூப்பராக முடிச்சுக்கலாம் தள்ளி தள்ளி வைக்க வேண்டாம் நெருக்க ஒன்றை ஒட்டி ஒட்டி வச்சிங்கனாலே போதும் சூப்பராக இருக்கும் அப்படியே தொடர்ந்தால் எல்லா பீஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாமா இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒன்று போல் தச்சு எடுத்துட்டேன் இதுக்கு மேலே இனிமே வச்சு நம்ம தைக்க வேண்டியதான் பிளாக் கலர் துணியை இப்போ நம்ம கயிறு மாதிரி தைச்சோம் இல்லையா ரோப் மாதிரி அதே மாதிரி பிளாக் கலர் துணியிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து சென்டர் பண்ணிக்கிட்டேன் சென்டர் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் 1/5 இன்ச் இந்த பக்கம் 1/5 இன்ச் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோன்னாக்கி இதிலையும் நம்ம மாடல் வேணாலும் வச்சு தச்சுக்கலாம் இல்லைனா இது மட்டும் போதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது மறுபடியும் மிச்சம் இருக்கிற பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இந்த நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே இங்கே பாருங்கள் சென்டர்லேருந்து இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 வச்சு தச்சு எடுத்துக்கலாம் அப்படியே தொடர்ந்தால் அங்கே வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இதை தச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தச்சப்புறம் அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா நம்ம இந்த சிலும்பல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போது ஒரு கட் கலர் துணியில் அதே மாதிரி தான் கோடு போட்டு வச்சுருக்கிறேன் இனிமேல் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கு தான் ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து இதையும் நம்ம ஒட்டு கொடுத்து ஜாயின் கொடுத்து நீல பீஸாக ஆக்கிக்கலாம் நீல பீஸாக ஆக்கிக்கிட்டு அப்படியே நம்ம ரோப் மாதிரி தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலும்பலில் வச்சு அப்படியே வச்சு தச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்தால் ரோப் மாதிரி தச்சு எடுத்தாச்சு தச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம்
எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இங்கே பாருங்கள் இந்த கயிறு பகுதியை தச்ச பக்கம் உள்ளே போய் அழகாக அங்கே பாருங்கள் இதுக்கு மேலே, அதாவது இந்த தும்பு தெரியாத அளவில் இப்படி வச்சு அடிச்சு விட்டாக்கி நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த எந்த விதமான சிலும்பல் நூல் எதுவுமே தெரியாது. இப்படியே வச்சு அந்த அவ்வளோ தும்பு மறையாத அளவுக்கு ஒரு அடி அடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உரத்தில் ஒரு அடி, அந்த உரத்தில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். தொடர்ந்தால் அடித்து எடுத்துக்கிட்டு வருவோம். இப்போது நம்ம வந்து முக்கு பக்கம் திரும்பும் போது மட்டும் ஒரே ஒரு சுருக்கு வச்சு திருப்பினாக்கி அந்த பீஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து நேர் பீஸாக வெட்டுறதுனால அப்படியே டெம்பராக நிற்கும் துணி. கிராஸ் பீஸ் வெட்டினாக்கி நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் வளைவு கொடுக்கும். இது வந்து அப்படி வளைவு கொடுக்காதுங்கிறதுனால இப்போது திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக ஒவ்வொரு சுருக்கு வச்சு தைச்சோம்னா எல்லா பக்கமும் அழகாக ஒன்று போல் வந்துடும், சூப்பராகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தச்சு முடித்தாச்சு. அந்த பிளாக் கலர் துணியையும் சூப்பராக பைப்பிங் மாதிரி வச்சாச்சு. ப்ளவுஸ் நல்லாயிருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக பார்ப்போமா? டாடா, பாய்.